வெல்கம் பேக் டு மைத்ராஸ் கேபி. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ராஜபாளையத்துல இருக்க ராக்காச்சி அம்மன் கோவில் அங்க இருக்க ஃபால்ஸுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்க இருக்கு, லொகேஷன் எல்லாம் தெரியணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு, அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி ஓகேங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் வரப்போறீங்க அப்படின்னா ராக்காச்சி அம்மன் கோயில் ஃபால்ஸ் அப்படின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்க அப்படின்னாலே எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் மதுரை சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரூட் காட்டும். அதில் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடியே மெயின் ரோட்லேருந்து இறங்கி ரைட் சைடில் ஒரு ரூட் காமிக்கும். தயவு செஞ்சு அந்த ரூட்டில் மட்டும் போயிடாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ராஜபாளையம் போய் ராம்கோ காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக ஃபால்ஸுக்கு போயிடலாம். நாங்கள் ஆனால் கூகுள் மேப் சஜஸ்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி இன்னொரு ரூட்டில் போயிட்டோம். அந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன ரோடு தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வண்டி எதுவும் வந்தால் கூட போகிறது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஏறி வாங்க, அப்புறம் மொபைலில் சிக்னல் கிடைக்காது, எங்களுக்கு பாதிக்கு மேலே கூகுள் மேப்ஸ் எடுக்கலை. நாங்கள் அங்கே இருக்கிற ஊர்க்காரங்கிட்ட கேட்டு தான் போனோம். இந்த ரூட்டில் ரோடு கொஞ்சம் சரி இருக்காது, கொஞ்சம் தூரத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே காரில் வந்தீங்கன்னா தான், பைக்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டு தான் பெஸ்ட்டு ரூட்டு. லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு தோப்புக்குள்ளே வண்டி ஓட்டு போகிற மாதிரி வேறு லெவலாக இருக்கும். இந்த ஆர்ச்சிலேருந்து நீங்கள் டேர்ன் பண்ணி போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துக்குள்ளே போகிறப்ப செக் போஸ்ட் இருக்கும், அங்கே இப்போ ரெட்டுக்கு 10 ரூபாயும் காருக்கு 40 ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே உள்ள கேமரா ட்ரிங்க்ஸு இது ரெண்டுமே அலௌடு கிடையாது. சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே தான் காரை விடணும். இந்த இடத்துக்குள்ள தான் காரை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகணும் ஃபால்ஸுக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வண்டி பார்க் பண்ணுற இடத்துலேருந்து ஃபால்ஸுக்கு ஒத்தடி பாதையில் தான் போகணும். அதுக்கப்புறம் ஒரு 500 மீட்டர் வரைக்கும் பாறப்பாறையாக இருக்கும், அதை தாண்டி போனால் நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு 10 செகண்ட் கூட சும்மா நிற்க முடியாதுங்க, ஏன்னா அவ்வளோ மீன் வந்து உங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் கை கால் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஃபால்ஸோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தண்ணி விழும், அங்கேயும் நீங்கள் குளிச்சுக்கலாம். அங்கே யாராவது டைவ் அடிக்கிறத பார்த்து நீங்களும் டைவ் பண்ணிடாதீங்க. ஃபால்ஸோட சென்டரில் ஆழம் ஜாஸ்தி, நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் அங்கே குளிக்க முடியும். சரி ஓகேங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு இடத்துல ஃபால்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் லைட்டாக மலைக்கு மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல ஃபால்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையுமே குளிக்கலாம். கீழே இருக்க இடம் ஆழமாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிக்கலாம். லேடிஸுமே மேலே வந்து குளிச்சுக்கிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கீழே குளிக்கிறத விட மேலே பயம் இல்லாமல் குளிக்கலாம், ஏன்னா அங்கே மேக்ஸிமமே ஆழம் நெஞ்சளவு வரைக்கும் தான் இருந்துச்சு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் கால விரிச்சு தூங்குறல எல்லாம் காத்தோம். டேய் யாரா அவன், சரி ஓகேங்க, அதாவது இந்த இடம் இல்லைங்க, எந்த இடத்துல நம்ம குளிச்சாலும் நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தான். நம்ம ஒழுங்காக குளிச்சுட்டு ஒழுங்காக போனோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு இங்கேருந்து எட்டி பார்க்குறது இந்த மாதிரி தான் சிலுமிசம் பண்ணோம் அப்படின்னா கஷ்டம். இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல இவ்வளோ தண்ணி போயிருக்கு, இங்கெங்கே ஆழம் இல்லை. இது போக இடம், இந்த இடமும் கொஞ்சம் ரிஸ்க்கான இடம் தான் சொல்கிறாங்க, ஏன்னா எப்போ வேணாலும் இங்கே வந்து திடீர்னு வெள்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல, திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு வெள்ளம் வந்துடும். அதனால் எங்கே போனாலும் சேஃப்டியாக குளிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான்.
சரி ஓகேங்க, நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு ராஜபாளையத்தில் புரோட்டா ஃபேமஸ் நாங்கள் சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ முடிஞ்சு வீடியோ முடிஞ்சால் லைக் ஷேர் கமெண்ட் மூணையும் பண்ணி விட்டு மைஜாஸ்க்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.